இன்னைக்கு நம்ம என்ன படம் பத்தி பார்க்க போறோம்னா காற்று வெளிடை. இந்த படத்தை மணிரத்னம் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ஏ ரகுமன் சார் மியூசிக் போட்டிருக்காரு, கார்த்திக் அதித்தி ராவ் நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் காற்று வெளியிடை. 2017 ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் காற்று வெளியிடை. ஏன்னா மணிரத்னம் அண்ட் ஏ ரகுமன் ரெண்டு பேரோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். மியூசிக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாச்சு. லவ்வர்ஸ்லாம் அவளோட எதிர்பார்த்த இந்த படம் தான் காற்று வெளியிடை. கார்த்திக் ஏர்ஃபோர்ஸ்ல ஆபீசரா இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த ஏர்ஃபோர்ஸ் பத்தி ரொம்ப தெளிவா காட்டல. நீ எங்க இருந்தாலும் தேடி வருவேன். மணிரத்னம் சாரோட லாஸ்ட் படம் வந்து ஓகே கண்மணி, அது செம்ம ஹிட் ஆச்சு. அதே போல தான் இந்த படமும் இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கு. இப்போ பட் மணிரத்னம் சார் எப்பவும் போல அந்த ரொமான்ஸை பயங்கரமாக காமிச்சிருக்காரு. எல்லாராலும் சொல்லப்படுறது கார்கில் போரை வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, பட் அது சுத்தமாக கிடையாதுங்க. நான் உனக்காக தேடி வருவேன். கார்த்திக் அண்ட் அதித்தி ராவ் ரெண்டு பேரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்லேயும் அவங்களோட ரொமான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. படத்தில் ஆர்ஜே பாலாஜி ருக்மணி இவங்கெல்லாம் இருந்தாலும் பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சீன்ஸ் கிடையாதுங்க. மனசு மாறுச்சுன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே 5 PM ஃப்ளைங் கிளப். ஆஃபீஸருக்கு காது கேட்காதா? டாக்டருக்கு மனசு. படத்தில் ஃபைட்ன்றது ஒன்றுமே கிடையாது. அண்ட் சாங் வந்து தேவையான இடத்துல கரெக்டாக போட்டிருக்காங்க. விஷுவலே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன் சூப்பராக பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஸ்டீக்கர் பிரசாத் அவரும் நல்லா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி பேசுகிறோம்னா இவ்வளோ தாங்க. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் படம் பார்க்காதீங்க. மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மோர் டிசப்பாயின்ட்மெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.